பெண்கள் சிலருக்கு உதடுகளுக்கு மேல்புறமும் தாடைகளுக்கு கீழ்ப்புறமும் முடி வளர்வதை பார்த்திருப்போம். இதற்கு காரணம் ஆண்களின் உடலில் முடி வளர்வதை தூண்டும் ஹார்மோன்கள் பெண்களின் உடலில் சுரக்கும் போது இது போன்ற தேவையற்ற முடிகள் முகத்தில் வளர்கிறது. சில இயற்கை முறைகளை பின்பற்றினாலே இதிலிருந்து விடுபட முடியும். மேலும் இயற்கை பொருட்களை கையாளுவதன் மூலம் சருமத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. சர்க்கரையுடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து முகத்தில் முடி வளரும் இடத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இவ்வாறு வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தால் முடியின் வளர்ச்சி தடைபடும். கடலை மாவு, தயிர் மற்றும் மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு உலர வைத்து பின் கழுவ வேண்டும். இதனால் முகத்தில் வரும் முடியின் வளர்ச்சி படிப்படியாக குறையும். சோள மாவு 1 டீஸ்பூன் சர்க்கரையை சம அளவு எடுத்து அதனுடன் முட்டையின் வெள்ளை கருவை கலந்து அதனை முகத்தில் தடவி உலர வைத்து கழுவினால் சருமத்தில் உள்ள தேவையற்ற முடிகள் நீங்கும். ஓட்ஸ் பொடியை செய்து அதனுடன் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து சருமத்தில் தடவ ஸ்கர்ப் செய்து வந்தால் பொலிவான மற்றும் அழகான சருமத்தை பெறலாம். கடலை மாவில் சிறிதளவு மஞ்சள் தூள் மற்றும் கடுகு எண்ணெய் சேர்த்து கலந்து அதனை கொண்டு முகத்தில் மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் வளரும் தேவையற்ற முடிகள் நீங்கும்.